ஒரு 10 வயசு பையன் அவங்க தாத்தா கிட்ட வாழ்க்கைக்கு தேவையான 2 நல்ல விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க தாத்தா, இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட், இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட், இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். இந்த ஒரு நல்ல விஷயத்த மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 செடிகளை அவங்க கிட்ட கொடுத்து ஒரு செடியை உள்ள வீட்டுக்குள்ளேயோ இன்னொரு செடியை வெளியே தோட்டத்திலையோ நட்டு வைக்க சொல்கிறாரு. அவனும் தாத்தா சொன்ன மாதிரியே செய்கிறான். அப்போ தாத்தா அவன்கிட்ட வந்து இன்னொரு விஷயத்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 5 வருஷமும் ஆகுது. அவன் இப்போ தாத்தா வீட்டுக்கு ஓடி வந்து தாத்தாவை கட்டிப்பிடிச்சி எவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, சரி தாத்தா நீங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க தாத்தா, சரிப்பா நீ ஃபஸ்ட்டு நீ வச்ச செடியை பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார். வீட்டுக்குள்ளே வச்சுருந்த செடி நல்லா வளர்ந்துருந்தது. பரவாயில்லையே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கே அப்படின்னு அவன் நினச்சிட்டே வெளியே போய் பார்க்குறான். 10 பேருக்கு நிழல் தர மாதிரி ஒரு பெரிய மரமாக வளர்ந்துருந்தது தோட்டத்தில் வச்ச செடி. அப்போ அவங்க தாத்தா சொல்கிறாரு, உள்ளே இருந்த செடி புயல் வெயில் மழை இதை எதையுமே பார்க்காம வளர்ந்தது, ஆனால் வெளியே இருக்க மரமோ இந்த எல்லாத்தையுமே பார்த்து ஸ்ட்ராங்காக வளர்ந்தது. அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தில் நீ சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டனா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்தால் முடியாது. எப்போ நீ எல்லா கஷ்டத்தையும் பார்க்குறியோ அப்போ தான் ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிற்க முடியும். கஷ்டத்தை பார்த்து அது வேணாம் அப்படின்னு நீ நினச்சிட்டனா இவ்வளோ பெரிய மரமாக உன்னால் வளர்ந்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு.